வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நாம பார்க்க இருப்பது ரோஜா செடிகளோட இலைகள்ல சில சமயத்துல அப்படியே வெளியி போயிருக்கும் டார்க் கிரீன் கலர்ல இருக்கும் இல்லைங்களா நார்மலா அந்த மாதிரி இல்லாம அந்த வெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நரம்புகள் அது மாத்திரம் கொஞ்சம் டார்க் கிரீனா இருக்கும் மற்ற பாகத்துல எல்லாம் வெளிர் பச்சை நிறத்துல இருக்கும் இப்ப நீங்க இந்த பார்க்குறீங்களா இந்த செடியில் இருக்குல இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு குளோரோசிஸ் டிசீஸ்ன்னு பேருங்க இந்த குளோரோசிஸ் டிசீஸ் ஏற்பட என்ன காரணம் இதனால அந்த செடிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் போன்ற முக்கியமான விவரங்கள் எல்லாம் இந்த பதிவுல நாம பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ரோஜா செடியின் இலைகள்ல இந்த மாதிரி வெளியி போய் இருக்கிறதுனால அந்த இலைகள்ல குளோரோஃபில் இல்லாததுதான் காரணங்க இந்த மாதிரி வெளியி போய் இருக்கிறதுனால அந்த செடிகள்ல ஒளி சேர்க்கை அதாவது போட்டோ சிந்தசிஸ் நடைபெறாது இதனால அந்த சூரிய ஒளியில இருந்து சத்துக்களை அந்த செடியால உற்பத்தி செய்ய முடியாது இதனால அந்த செடியானது ஸ்ட்ரென்த் இல்லாம நாளடைவில் இலைகள் நல்ல மஞ்சள் ஆகி உதிர்ந்து போயிடும் இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னன்னு பாக்கலாங்க அதிகமான தண்ணீர் அந்த ஓவர் வாட்சிங்கால அந்த வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததும் ஒரு காரணம் அதனால இந்த டிரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க அடுத்த காரணம் சரியான சூரிய வெளிச்சம் இல்லாததும் காரணங்க அந்த செடியை சூரிய வெளிச்சம் நல்லா காலை நேரம் சூரிய படுற இடத்துல வச்சிடுங்க அப்பவும் சரியாயிடலாம் அடுத்த காரணம் ஒரு சின்ன தொட்டில ஒரு பெரிய செடியா வளர்ந்துருக்கோங்க இதனால அந்த தொட்டில அந்த வேர்கள் அதிகமாக வளர்ந்து அந்த வேர்கள்லாம் ஒன்னோட ஒன்னு அந்த காம்பாக்டா இருக்கிறதுனாலையும் குளோரோசிஸ் டிசீஸ் ஏற்படும் அது ஆக்சிஜன் அந்த செடிக்கு கிடைக்காது எப்பவுமே ரோஜா செடிகளை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரீபார்ட் பண்ணிடணுங்க அடுத்துதான் நம்ம தொடர்ந்து உரங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த சாயில் பிஹெச் லெவலானது அதிகமாகும் அதாவது அமிலத்தன்மையிலேருந்து காரத்தன்மைக்கு போயிடும் அதனாலே அந்த இலைகள்லாம் வெளியிடு போயிடும் இதுக்கு நீங்கள் எலுமிச்சை தோல் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கங்க அதை ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை ஒன் டூ ரேஷியோல மண்ணுக்கு ஊத்துங்க அப்ப உங்களுக்கு அது அமிலத்தன்மைக்கு மாறிடும் எப்பவுமே ரோஜா செடிக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த பிஹெச் லெவலில் இருந்தாதான் அது நல்லா வளரும் அடுத்த முக்கியமான காரணம் மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிங்க இதுக்கு அதாவது அயன் அண்ட் ஜிங்க் இந்த சத்துக்கள் குறைபாடு காரணமாகவும் இந்த இலைகள் வெளியிட்டு போய் இருக்கோங்க இதுக்கு நம்ம முருங்கை இலை நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு நாலு நாள் நல்லா ஊற வைங்க கொஞ்ச நிழலான இடத்துல வைங்க அதில் ஒன் இஸ் ஃபைவ் ஃபைன்ட் ரேஷியோவில் தண்ணியை கலந்து மண்ணுக்கும் ஊத்துங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்க சரியாயிடும் அப்படி இல்லை நான் உங்க வீட்டில் சோற்றுக்கட்டாழை அலோவீரா இருந்துச்சுங்களா அந்த அலோவீரா வச்சு ஒரு ஃபர்டிலைசர் எப்படி செய்யறதுன்னு நான் ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்த்து செஞ்சு அதை மண்ணுக்கும் ஊத்துங்க செடிகளுடைய இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்புறம் உங்க வீட்டில் கோழி மீன் இதெல்லாம் கழுவுனீங்கன்னா அந்த தண்ணியை அந்த மண்ணுக்கு ஊத்துங்க இந்த ஜிங்க் அண்ட் அயன் அயன் டெபிஷியன்சி சரியாயிடும் மேலே சொன்ன அந்த குறிப்புகளை பின்பற்றினால் கண்டிப்பா உங்களுக்கு அந்த குளோரோசிஸ் டிசீஸ் சரியாயிடும் ஒருவேளை இது அதிகமாய செடி முழுவதுமே இருந்ததுன்னா நீங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு இது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குங்க ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து அந்த செடிகள் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்க மண்ணுக்கும் ஊத்துங்க அப்புறம் அயன் டஸ்ட் பவுடர் வந்து அமேசான்ல ஆன்லைன்ல கிடைக்குதுங்க ஒரு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து மண்ணுக்கு ஊத்துங்க அரை கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து செடிகள் மேல ஸ்ப்ரே பண்ணுங்க அப்புறம் பிளட் மில் இதுவும் அமேசான்ல விற்கிறாங்க ஆன்லைன்ல ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து மண்ணுக்கு ஊத்துங்க ஆஃப் கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணில கலந்து அந்த செடிகள் முழுவதுமே ஸ்ப்ரே பண்ணுங்க இமீடியட்டா இந்த குளோரோசிஸ் டிசீஸ் சரியாயிடும் நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சா போதுங்க அதிகப்படியான இரும்பு சத்து நம்ம மண்ணுக்கு தரக்கூடாதுங்க காரணம் அது வந்து சாயில் பிஹெச் லெவலில் வந்து அதிகமாகிடும் அதாவது அசிடிக் சாயில் வந்து ஆல்கலைன் சாயில மாறிடும் ரோஜா செடிகள் எப்பவுமே அசிடிக் சாயில் தான் நல்லா வளரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்